ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் அரி கூட்டணிகள். புரட்சி தளபதி விஷால் நடிக்கும் ரத்னம் ஏப்ரல் 26 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பாஜகவை திணறடிக்கும் இளைஞர் சுயேச்சை பின்னால் திரளும் மக்கள். யார் இந்த ரவீந்திர சிங் பதிதன்? ராஜஸ்தானில் மாறும் களம். சுழன்றடிக்கும் பாலைவன புயல். ராஜஸ்தான் மாநிலத்தில் மொத்தமுள்ள 25 மக்களவைத் தொகுதிகளில் 2 கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. கடந்த ஏப்ரல் 19 தேதி 12 தொகுதிகளுக்கு முதற்கட்டத்தில் வாக்குப்பதிவும், மீதமுள்ள 13 தொகுதிக்கு கடந்த ஏப்ரல் 26 தேதி 2 கட்ட வாக்குப்பதிவும் நடந்து முடிந்தது. இதில் ராஜஸ்தானின் பார்மர் தொகுதி தேசிய அளவில் கவனம் பெற்றுள்ளது. முன்னதாக ராஜஸ்தான் மாநிலத்தின் பெரிய தொகுதியான பார்மர் மக்களவைத் தொகுதிகளில் இந்த முறை பாஜக சார்பில் மத்திய இணையமைச்சரான கைலாஷ் சௌத்ரி மீண்டும் களம் இறக்கப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக காங்கிரஸ் சார்பில் உமேதராம் போட்டியிடுகிறார். இப்படி இருமுனை போட்டி தொடக்கத்தில் நிலவி வந்த நிலையில் பாஜக மத்திய அமைச்சர் ரூபாலாவின் சர்ச்சை பேச்சை களத்தையே புரட்டி போட்டுள்ளது. முன்னதாக கூட்டத்தில் பேசிய ரூபாலா, ராஜ்புத் சமூக ராஜாக்கள் பிரிட்டிஷாருக்கு பெண் கொடுக்கும் அளவுக்கு ஆங்கிலேயர்களிடம் நெருக்கமாக இருந்ததாக வார்த்தையை விட்டு அதன் பின் மன்னிப்பும் கேட்டார். ஆனால் ராஜ்புத் சமூக மக்களோ ரூபாலாவை நிறுத்தினால் நிச்சயம் தேர்தலில் பாஜகவிற்கு பதிலடி கொடுப்போம் என பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டி முடிவு எடுத்தனர். அதன் பிறகும் பாஜக ரூபாலாவை திரும்ப பெறவில்லை. இதனால் ராஜ்புத் சமூகமே பாஜகவின் மீது கொதித்து போய் உள்ளது. அதன் வெளிப்பாடே ராஜஸ்தானின் பார்மரின் தொகுதியில் 27 வயதான ரவீந்திர சிங் பதிதன் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். இரு தேசிய கட்சிகள் மோதும் களத்தில் ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு பிரச்சாரத்தில் அமோக ஆதரவு மக்கள் வழங்கியது தேசிய அளவில் கவனம் பெற்றுள்ளது. இளம் வேட்பாளரான ரவீந்திர சிங் ராஜ்புத் சமூகத்தின் தலைவராக உள்ளார். பாஜகவின் மாணவர் அமைப்பில் உறுப்பினராக இருந்த ரவீந்திர சிங் தனது கல்லூரி காலத்தில் ஒருமுறை சுயேட்சையாக கல்லூரி தேர்தலில் போட்டியிட்டார். அப்போது வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அந்த முறை சுயேட்சையாக போட்டியிட்ட ரவீந்திர சிங் 57 வருட கல்லூரி தேர்தல் வரலாற்றை மாற்றி தலைவராகவும் வெற்றி பெற்றார். அதன் பிறகு பாஜகவில் இணைந்த ரவீந்திர சிங்கிற்கு கடந்த ராஜஸ்தான் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இதனால் மீண்டும் சுயேட்சையாக போட்டியிட்டே தனது 26 வயதில் சட்டமன்றத்தில் நுழைந்தார். இத்தகைய சூழலில் நாடு முழுவதும் பாஜகவின் வாக்கு வங்கியாக இருந்த ராஜ்புத் சமூகம் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு பாடம் புகட்ட முடிவு எடுத்த நிலையில் மீண்டும் சுயேட்சையாக பார்மரின் மக்களவையில் களம் இறங்கியுள்ளார். அவர் செல்லும் இடங்களுக்கு எல்லாம் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. தேசிய வேட்பாளருக்கு போட்டியாக கூட்டம் கூடியது. இதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக வேட்பாளர் ரவீந்திர சிங் பாஜகவிற்கு கடும் போட்டியாக இருப்பார் என அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். பாலைவன புயல் என்று அவரது பகுதி மக்களால் அழைக்கப்படும் ரவீந்திர சிங் மக்களவை தேர்தலிலும் சுயேட்சையாக புயலாக வீசுவாரா என்ற கேள்விக்கு ஜூன் 4 தேதிதான் பதில் சொல்லும். நாடு முழுவதும் இந்தியா கூட்டணி பாஜக கூட்டணி இடையே கடுமையான மோதல் நிலவி வரும் நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் சுயேச்சை வேட்பாளர் ஒருவர் தேசிய அளவில் கவனம் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.